ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம 2020ல ரிலீஸ் ஆன ரன் நைட் ஃபைட் என்ற ஒரு சூப்பரான த்ரில்லர் மூவி பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மூவில நல்லா போயிட்டு இருந்தா நம்ம ஹீரோயினோட வாழ்க்கை எப்படி எல்லாம் மாறுதுன்னு சொல்லிட்டு இந்த மூவில காட்டியிருப்பாங்க. இந்த மூவில நம்ம ஹீரோயின் படிச்சிருந்த ஸ்கூலே வந்து ஹைஜாக் பண்ணிருவாங்க. ஹைஜாக் பண்ணது மட்டும் இல்லாம அந்த ஹைஜாக் பண்ண கும்பலான எட்டு வந்து என்ன பண்ணுவான்னா, அந்த ஸ்கூல்லயே ஒரு டீச்சர் இருப்பாங்க, அவங்க கிட்ட வந்து தப்பா நடந்து அதை வந்து லைவா போட்டுடுறான். இது போல இருக்க சொல்ல அந்த ஹைஜாக் பண்ணதுல இருந்து அந்த ஸ்கூல்ல இருக்கிற எல்லாருமே தப்பிச்சாங்க, வந்து தப்பிச்சாங்களான்னு சொன்ன மூவி தான் இந்த மூவி. சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மூவி ஸ்டார்டிங்ஸ் எல்லாம் ஒரு பொண்ணை காட்டுறாங்க, அவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். அவங்க நேம் வந்து ஜோயி. அவங்க வந்து ஏதோ ஒரு கஷ்டத்துல இருக்காங்க. என்ன கஷ்டம்னா, அவங்க அம்மா வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்து போயிட்டு இருப்பாங்க. அதனால ரொம்பவும் டிப்ரெஷன்ல இருக்காங்க நம்ம ஜோயி. அதெல்லாம் நினைச்சு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நம்ம ஜோயி வந்து எமோஷனலா வீக்கா இருப்பாங்க. அங்கே சீனை கட் பண்ணா இன்னொரு நபரை காட்டுறாங்க. அவரோட நேம் வந்து டாடு. அவர் வந்து நம்ம ஜோயோட அப்பா தான். அவரு அவரையும் எவ்வளவோ ட்ரை பண்ணுவாரு, நம்ம ஜோயிக்கு எவ்வளவோ புரிய அந்த இன்சிடென்ட்லாம் மடக்க வைக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணுவாரு. இருந்தாலும் நம்ம ஜோயி வந்து எமோஷனலா டேமேஜ் ஆயிருப்பாங்க. அவங்க அம்மா இறந்து போயிட்டதை அவங்களால தாங்கிக்கவே முடியாது, ரொம்பவும் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் மறக்கணும்னு சொல்லிட்டு நம்ம டாட் வந்து அவரை பொண்ணை கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு போறாங்க. போயிட்டதுக்கு அப்புறமா டாட் கிட்ட ஒரு ஸ்னைப்பர் கன் இருக்கும். அந்த கண்ணை வச்சு எப்படி எப்படிலாம் சுடணும், எப்படி எப்படிலாம் வேட்டையாடணும்னு சொல்லிட்டு நம்ம ஜோயிக்கு கத்து கொடுத்துட்டு இருக்காரு. ஏன்னா இந்த இன்சிடென்ட்ல இருந்து வெளியே வரணும், நம்ம ஜோயும் வந்து பழைய நிலைமைக்கு திரும்பணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் மறக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு நம்ம டாட் வந்து ஜோய்க்கு இதெல்லாம் கத்து கொடுத்துட்டு இருக்காரு. அப்படி வந்து வேட்டையாடுறதுக்கு எல்லாமே சொல்லி கொடுக்க சொல்ல அங்க வந்து ஸ்னைப்பர் கன் வச்சு ஒரு மானை வந்து சுட்டுறாங்க. அந்த மானை சுட்டதுனால நம்ம ஜோயும் அவங்க அப்பாவும் போய் பாக்குறாங்க. பாத்துட்டதுக்கு அப்புறமா நம்ம டாட் வந்து நம்ம ஜோய்க்கு ஒன்னு சொல்லி தராரு. என்ன சொல்லி தராருனா, இது போல யாரா சுட்டு வந்து சாகடிச்சிட்டாலும் அதெல்லாம் பார்த்து நம்பாம ஒரு கல் எடுத்துட்டு வந்து தலைமலையே போட்டு நினைச்சு நினைச்சு அடிச்சு கொண்டுடுன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருப்பாரு. இதெல்லாம் கேட்ட நம்ம ஜோயும் என்ன பண்றானோ, அப்பா சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு கல் எடுத்துட்டு வந்து அந்த மான் மேலேயே அந்த மான் தலையிலேயே கல்லாலேயே அடிச்சு அது செத்துருச்சான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அது போல வேட்டையாடிட்டு எல்லாம் போயிட்டதுக்கு அப்புறமா வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டதுக்கு அப்புறமா நம்ம டாட் வந்து ஜோயி கிட்ட என்ன சொல்றாருன்னா, நீ வந்து ரொம்ப டிப்ரெஸ்ல இருக்க, நீ வந்து ஒரு டாக்டர் தெரபிஸ்ட் கிட்ட போயிட்டதுக்கு அப்புறமா உன் டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாமே போயிடும் சொல்லிட்டு நம்ம ஜோயி கிட்ட அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த டைம்ல நம்ம டாட் வந்து இதெல்லாம் பேசிட்டு இருக்க சொல்ல ஒரு நபர் வந்து என்ட்ரி ஆகுறாரு. அவர் யாருன்னா ஜோயோட ஃப்ரெண்டு தான். அவரு அவரோட நேம் வந்து லீவிஸ். நம்ம லீவிஸும் ஜோயும் வந்து நல்லா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. அதுக்கப்புறமா லீவிஸ் வந்ததுக்கு அப்புறமா நம்ம லீவிஸும் வந்து ஒரு கார்ல போயிட்டு இருக்காங்க ஸ்கூலுக்கு. இவங்க ரெண்டு பேரும் கார்ல போயிட்டு இருக்க சொல்ல பக்கத்துலயே ஒரு கார் வந்து அதுல வந்து ஃபுல்லா பாய்ஸ் தான் இருக்காங்க. அவங்க நம்ம ஜோயை பார்த்து ரொம்ப கலாச்சி விட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம ஜோய்க்கும் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுது. இதெல்லாம் பேசிட்டு இந்த ரோட்ல போயிட்டு இருக்க சொல்ல ஸ்கூலுக்கு பின்னாடி வந்து ஒரு இடத்துல வந்து நம்ம ஜோயி லீவிஸோட கிளாஸ்மேட் ஆன ஒருத்தர் வந்து கிறிஸ் தான் அவரோட நேம். அவர் வந்து ஸ்கூலுக்கு பின்னாடி பக்கம் ஏதோ புதைச்சு இருக்க மாதிரி இருக்கு. இதெல்லாம் கார்ல வர சொல்ல என்னன்னு தெரியாம இவங்க ரெண்டு பேரும் பாத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாத்துட்டு நம்ம ஸ்கூலுக்கு ஜோயும் லீவிஸும் போயிடறாங்க. போயிட்டதுக்கு அப்புறமா நம்ம லீவிஸும் ஜோயும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க ஒரு கேன்டீன்ல. நம்ம லீவிஸ் என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் மறந்துட்டு நீ வந்து உங்க அம்மா இறந்த விஷயத்தெல்லாம் மறந்துட்டு கேஷுவலா இரு, இதுக்கப்புறமா வந்து நாங்களாம் இல்லைன்ற போல ஆறுதலா அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்து நம்ம ஜோயும் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல நம்ம லீவிஸ் வந்து ஒரு ட்ரிங்க் மாதிரி குடிச்சிட்டு இருப்பாரு. தவறுதெல்லாம் வந்து நம்ம ஜோயி மேல ஊத்திடுவாரு. அதனால நம்ம ஜோயி வந்து போய் வாஷ்ரூம்ல போய் கழுவிட்டு வரலாம்னு சொல்லிட்டு நம்ம ஜோயும் கிளம்பி போறாங்க. வாஷ்ரூமுக்குலாம் போன ஜோயி வந்து ஒரு பொண்ணு வந்து ஏற்கனவே வாஷ்ரூம்ல இருக்கா. அந்த பொண்ணோட நேம் வந்து ஆனா. ஆனா வந்து பாத்ரூம்ல வந்து ஏதோ சீலிங்க வந்து ஓபன் பண்ணி ஏதோ பாத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதுக்கப்புறமா யாரோ வராங்கன்ற போல அந்த சீலிங்க வந்து மூடிட்டு அங்கிருந்து அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடறாங்க நம்ம ஆனா. அதுக்கப்புறமா ஜோயும் அதெல்லாம் வாஷ் பண்ணிட்டதுக்கு அப்புறமா அந்த சீலிங்ல என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு ஆர்வம் ஏற்படுது. அதனால அந்த சீலிங்ல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பாக்க அவங்களும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஜோயி வந்து அந்த சீலிங் எல்லாம் பாத்துட்டதுக்கு அப்புறமா அங்கேயே சீனை கட் பண்ணா ஸ்கூலுக்கு பின்னாடி பக்கம் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் மாதிரி ஆகுது. அதனால அந்த இடம் ஃபயர் ஆகி எரிஞ்சிட்டு இருக்கு. இதனால அந்த ஏரியால இருக்க எல்லாமே டிராபிக் வந்து ஜாம் ஆயிடுது. ஏன்னா இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அணைக்கிறதுக்கு ஃபயர் இன்ஜின்லாம் வந்து அதை அணைச்சிட்டு இருக்க சொல்ல இது போல ரோட வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த டைம்ல லீவிஸ் உட்காந்து கேன்டீன்ல உட்காந்து சாப்பிட்டு இருக்க சொல்ல வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து இடிச்சு உள்ள வருது. அந்த வேன்ல இருந்து கன் எல்லாம் எடுத்துட்டு ரெண்டு பேரும் வந்து என்ட்ரி ஆகுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் தான் மெயின். அந்த லீடோட ஒரு நேம் என்னன்னா ட்ராய், இன்னொருத்த நேம் வந்து கிறிஸ். ட்ராயை வந்து இப்பதான் காட்டியிருப்பாங்க. கிறிஸ் வந்து ஏற்கனவே நம்ம ஜோயியும் லீவிஸ்க்கும் தெரிஞ்சிருக்கோம். ஏன்னா அந்த ஸ்கூல்லே தான் இவரும் படிச்சுட்டு இருப்பாரு. இந்த டைம்ல ஒரு வேன் ஃபுல்லாவே கன் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இவங்கள வந்து மிரட்டுறாங்க. இன்னொரு நபரும் வந்து என்ட்ரி ஆகுறாங்க. இவங்க வந்து ஒரு லேடி, இவங்க நேம் வந்து ஆனா. இதுக்கு முன்னாடி தான் நம்ம ஆனாவை வந்து வாஷ்ரூம்ல நம்ம ஜோயி பாத்துருப்பாங்களா, சீலிங்ல வந்து ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்களா அதை ஓபன் பண்ண. அவங்களும் வந்து கன்னை எடுத்துட்டு வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பயமுத்திட்டு இருக்காங்க. கேன்டீன்ல புகுந்த இவங்க மூணு பேரும் என்ன பண்றாங்கன்னா கன்னை எடுத்துட்டு வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சுட்டுறாங்க. சுட்டுறதுக்கு அப்புறமா இவங்க வந்து அங்கேயே இறந்து போறாங்க.
அதுக்கப்புறமா இவங்க காட்டு மிராண்டி தனமா சுடுறாங்களேன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பயந்து சண்டர் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க எல்லாருமே வந்து அதுக்கப்புறமா இவங்க எல்லாருமே வந்து ஒரு ரூம்ல அடைச்சு வச்சிடறாங்க. அடைச்சு வச்சுட்டு அப்புறமா இவங்க மூணு பேர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த டீம்மேட் ஆண்ட ஒருத்த வந்து என்ன சொல்றான்னா, அந்த டீம்மேட் ஆண்ட ட்ராய் என்ன சொல்றான்னா, இது போல உங்க வீட்டுக்கு வந்து உங்க பேரண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணி இது போல ஸ்கூலை வந்து ஹைஜாக் பண்ணிட்டோம், நாங்க வந்து அவங்க கஷ்டத்தை தான் இருக்கும்னு சொல்லிட்டு உங்க பேரண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டமே வந்து ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போன் பண்ணி சொல்றாங்க. அதனால இதெல்லாம் வந்து பயந்துட்டு அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, உடனே வந்து போன் பண்ணி எல்லாருக்கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. அங்கேயே சீனை கட் பண்ணா நம்ம ஜோயோ வந்து அந்த ஸ்டீலிங்ல இருந்த அந்த ஓட்டைக்குள்ள போயிட்டு இருக்காங்க. அது ஒரு டனல் மாதிரி போயிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம ஜோய்க்கோ தெரிஞ்சு போயிடுது, ஏதோ வந்து ஸ்கூல் ஹைஜாக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏதோ தப்பா படுதுன்னு சொல்லிட்டு அந்த சீலிங்ல போயிட்டு இருக்க சொல்ல ஒரு இடத்துல வந்து இறங்கிறாங்க. இறங்கிட்டு வந்து பார்த்தா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொத்து கொத்த சாகடிச்சுக்கிட்டு பாக்குறாங்க. அப்படியே வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை சாகடிச்சு போட்டுட்டு இருப்பாங்க. அந்த ஸ்டூடெண்ட்டை பார்த்து நம்ம ஹீரோயினும் வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க. பண்ணிட்டே வந்து அந்த சீலிங்லயே மறுபடியும் ஏறிட்டு ஒரு இடத்துல போக சொல்ல அது வந்து ஒரு கிச்சன் மாதிரி இருக்கு. அந்த கிச்சன்ல தவறுதெல்லாம் கீழே விழுந்துறாங்க. விழுந்துட்டதுக்கு அப்புறமா கிச்சன்ல வந்து ஒரு செஃப்பும் ஒழிஞ்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து சத்தம் கேட்ட ஹைஜாக் பண்ணவன்ல இருந்து கிறிஸ் வந்து எட்டி பாக்குறான். எட்டி பார்க்க சொல்ல வந்து பார்த்தா அந்த கிச்சன்ல செஃப் இருக்காங்க. இதெல்லாம் பார்த்திருந்த நம்ம கிறிஸ் என்ன பண்றான்னா, எதுவுமே கேட்டுக்காம அந்த எதுவுமே பேசிக்காம அந்த லேடி செஃப் வந்து சுட்டுறான். சுட்டுறதுக்கு அப்புறமா அங்கேயே இறந்து போறாங்க. இதெல்லாம் ஒரு ஓரமா நம்ம ஜோயும் ஒளிஞ்சு பாத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அங்கே சீனை கட் பண்ணா ஆஸ்ட்ரேஜஸ் ஆன அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருப்பாங்களே, போன் பண்ணி சொல்ல சொன்னாங்களே, இது போல வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்களே, இது போல ஹைஜாக் பண்ணிட்டோம், நான் இது போல மாட்டிக்கிட்டோம் சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருப்பாங்களே. இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த டீம் லீடரான அந்த ஹைஜாக் பண்ணவங்கள இருந்து ட்ராய் என்ன சொல்றான்னா, இதுக்கப்புறமா சோசியல் மீடியால நீங்க வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுங்க, இது போல நாங்க வந்து பிணை கைதிகளா வந்து இந்த இடத்துல மாட்டிக்கிட்டோம்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து ஆர்டர் போட்டுருப்பான் நம்ம ட்ராய். இதெல்லாம் கேட்டிருந்தா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, பயந்து போயிட்டு அவங்கள சோசியல் மீடியால எடுத்துட்டு லைவ் போட்டுட்டு இருக்காங்க. இது போல மாட்டிக்கிட்டோம், இவங்களாம் வந்து கண்ணெல்லாம் வச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு லைவ் போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து ஷூட்டிங்கால இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஸ்கூலோட பிரின்சிபல் என்ன சொல்றாங்கன்னா, அந்த இடத்துக்கு வந்து சமாதானம் பேசலாம்னு சொல்லிட்டு வராரு. உங்களுக்கு என்ன தேவையோ நான் வந்து பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவரும் வந்து சமாதான முறையில எவ்வளவோ ட்ரை பண்ணி பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்து ஒபே பண்ணிக்காம ட்ராய் என்ன பண்றாங்கன்னா, நம்ம பிரின்சிபல்லையும் அந்த ஸ்கூலோட பிரின்சிபல்லையும் சுட்டுறாரு. சுட்டுறதுக்கு அப்புறமா அந்த ஸ்கூலோட பிரின்சிபலும் அங்கே இறந்து போறாங்க. அதுக்கப்புறமா அந்த ஹைஜாக் பண்ணவங்கள லீடர் என்ன சொல்றானா, ட்ராய் என்ன சொல்றான்னா, அங்க இருக்கிற பிணை கைதிகளான அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்றான்னா, இவ்வளவு நாள் லைவ் பண்ணிட்டு இருக்கீங்களா, இதோட வந்து இப்ப ஸ்டாப் பண்ணுங்க, யாருக்கெல்லாம் நிறைய வியூஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு கையை தொக்க சொல்றாங்க. அதுல வந்து லீவிஸ்க்கு மட்டும்தான், அதுல வந்து எல்லாரும் விட நம்ம லீவிஸ்க்கு தான் வியூஸ் அதிகமா போயிருக்கோம், அவனுக்கு தான் வந்து சோசியல் மீடியால லைவ்ல வந்து நிறைய பேர் பாத்துட்டு இருக்காங்க, அவனை வந்து தனியா கூப்பிட்டுக்கிறாங்க. மத்தவங்க எல்லாருமே வந்து போன எல்லாருமே அந்த லைவ் வந்து கட் பண்ண சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறமா நம்ம லீவிஸ மட்டும் ஆன் பண்ண, இதுக்கப்புறமா போனை வந்து ஆன் பண்ண வச்சுட்டு அவனை மட்டும் லைவ் பண்ண சொல்லிருக்காங்க. ஏன்னா நம்ம லீவிஸ் கிட்ட மட்டும் தான், நம்ம லீவிஸோட சோசியல் மீடியால மட்டும் தான் நிறைய வியூஸ் போயிட்டு இருக்கு அவனோட லைவ் ஸ்ட்ரீம்ல. நம்ம ஜோயோ அந்த இடத்த விட்டு அந்த ஸ்கூல்ல இருந்து எப்படியே வெளியே வந்துடுறாங்க, எப்படியே தப்பிச்சு வெளியே வந்துருவாங்க. அதுக்கப்புறமா அந்த ஸ்கூலுக்குள்ள மறுபடியும் போகலாம்னு சொல்லிட்டு நியூ ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்திருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஜோயி என்ன பண்றாங்கன்னா, உள்ள போவதையும் உள்ள வந்து ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, உள்ள வந்து ஆஸ்ட்ரேஜஸ் சில பேர் வந்து ஹைஜாக் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டா அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பயந்து போய் அங்க இந்த இடத்து விட்டு கிளம்பி போறாங்க. இதெல்லாம் கேட்டு அந்த கும்பல்ல ஒரு பொண்ணு வந்து நம்ம ஜோயிக்கு ஹெல்ப் பண்றது சொல்லிட்டு முன் வராங்க. அவங்க நேம் என்னன்னா கோரா. கோராவும் வந்து ஜோயிக்கு ஹெல்ப் பண்றது சொல்லிட்டு அவங்களும் முன் வராங்க. முன் எல்லாம் வந்துட்டதுக்கு அப்புறமா நம்ம ஜோயும் கோராவும் சேர்ந்து ஸ்கூல்ல மத்த கிளாஸ்ல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் வந்து இது போல ஹைஜாக் பண்ணிட்டாங்க, எப்படியாச்சும் தப்பிச்சு வந்துருக்கும் சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணலாம் சொல்லிட்டு மத்த கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் சொல்லலாம் சொல்லிட்டு போக சொல்ல கிளாஸோட ஜன்னல் வந்து வெளியே இருந்து தட்டி கூப்பிடுவாங்க. ஆனா அந்த கிளாஸ்ல இருந்த டீச்சர் என்ன பண்றாங்கன்னா, ஹேங் பண்றாங்க, நம்ம கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளாஸ் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இன்னொரு கிளாஸுக்கு போயிட்டு இதே போல சொல்லிட்டதுக்கு அப்புறமா அந்த சார் வந்து இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா இதெல்லாம் கேட்டதா அந்த சார் என்ன பண்றாங்கன்னா, அந்த ஜன்னல்லயே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த கிளாஸ்ல இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே தப்பிக்க வச்சிருக்காரு. அதுக்கப்புறமா அந்த ஹைஜாக் பண்ணவங்களே ஒரு பொண்ணு இருப்பாள ஆனான்னு சொல்லிட்டு அவ வந்து அந்த ஸ்கூல்ல இருந்த எலக்ட்ரிக் பவர் எல்லாமே ஷட் டவுன் பண்ணி விட்டுறா. அதனால அந்த ஸ்கூலே வந்து எலக்ட்ரிக்கா ஸ்கூலே வந்து ஷட் டவுன் ஆயிடுது. அதுக்கப்புறமா ஜோய் வந்து ஹெல்ப் பண்ணலாம்னு போக சொல்ல அந்த ஸ்கூல்லயே ஒன் சைட்ல வந்து ஒரு பாம்பு வெடிக்குது. அதுக்கப்புறமா அந்த ஸ்கூல்லே வந்து பாதி இடம் வந்து செதஞ்சு போயிடுது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஊர் போலீஸும் வந்துடுறாங்க. இதுக்கப்புறமா அந்த போலீஸ்க்கும் தெரிய வருது, இது போல ஸ்கூல வந்து ஹைஜாக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் தெரிய வருது. அதுக்கப்புறமா அந்த பாம்பு பிளாஸ்ட் கேட்டு எல்லா போலீஸும் வந்துட்டதுக்கு அப்புறமா ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்து இது போல ஸ்கூல் ஹைஜாக் பண்ணிட்டாங்க சொல்லிட்டு எல்லா நியூஸையும் சோசியல் மீடியால இருந்து கலெக்ட் பண்ணி வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க.
என்னதான் பாம் பிளாஸ்ட்லாம் ஆயிட்டதுக்கு அப்புறமாவும் அந்த ஸ்கூல்லேயே வந்து ஒரு யாருக்குமே தெரியாம ஜோய் வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்கள எதனா வந்து கிளாஸ் ரூம்ல மாட்டிக்கிட்டு இருக்காங்களான்னு சொல்லிட்டு எல்லாரோட கிளாஸ் ரூம்லயும் போயிட்டு யாராச்சும் இருக்கீங்களான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினான ஜோய் வந்து எல்லாரையும் செக் பண்ணிட்டு இருக்காங்க. வந்து இப்போ மாட்டிக்கிட்டு இருந்தாங்களா அவங்களை காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூல்லயே வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க யாருக்குமே தெரியாம. ஜோய் வந்து இந்த ஸ்கூல்லயே வந்து பாத்துட்டு இருந்தாலும் அந்த ஸ்கூல்ல ஹைஜாக் பண்ணவங்கல இருந்து அந்த ஆனா என்ன பண்றாங்கன்னா நம்ம ஜோயை பாத்துறா. பாத்துட்டதுக்கு அப்புறமா இது எங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சிட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஆனா என்ன பண்றாங்கன்னா ஜோயை ஷூட் பண்ணலாம்னு சொல்லிட்டு துரத்தி போயிட்டு இருக்கா. அந்த டைம்ல நான் ஜோயி வந்து ஒரு ரூம்ல வந்து பலூன்லாம் இருக்கும் அந்த ரூம்ல வந்து தவறி விழுந்துடுறா. விழுந்துட்டதுக்கு அப்புறம் நம்ம ஜோயிக்கும் ஆனாக்கும் நிறைய சண்டை ஏற்படுது. அந்த சண்டையில நம்ம ஜோயி வந்து ஆனாவை சுட்டுறாங்க. அந்த இடத்துல ஹைஜாக் பண்ணவங்கல இருந்து ஆனா வந்து இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த ஹைஜாக் பண்ணவங்கல லீடர் என்ன பண்றான்னா அந்த ஸ்கூல்லயே ஒரு டீச்சர் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அந்த டீச்சர் கிட்ட தவறுதெல்லாம் பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்கான். அங்க வந்து அந்த டீச்சர் கிட்ட பேடா டச் பண்ண சொல்ல இதெல்லாம் வந்து நம்ம லீவிஸையோ லைவ் போட்டு சொல்லிட்டு இருப்பான். இதெல்லாம் வந்து கேப்சர் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம லீவிஸோ நிக்க வச்சுட்டு தான் இப்போ வேலை எல்லாம் பண்ணிட்டு இருப்பான். இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா லீவிஸோட சோசியல் மீடியால லைவ்ல உட்காந்து பேசுறான் நம்ம ட்ராய் சொல்றானா இப்பதான் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸ்டோரியே. லீவிஸ் கேப்சர் பண்ணிட்டு இருப்பான். இதுக்கப்புறமா அந்த லீடர் வந்து லீவிஸோட லைவ் ஸ்ட்ரீம்ல பேச ஆரம்பிச்சிட்டு இருக்கான். வந்து என்ன சொல்றான்னா இந்த பிளான் வந்து இப்ப ஆரம்பிச்சது இல்ல, நான் 4 மந்த்துக்கு முன்னாடியே வந்து இந்த பிளான் எல்லாம் பத்தி யோசித்து தான் வச்சுட்டு இருந்தோம். அதெல்லாம் வந்து ரிசர்ச் தான் பண்ணிட்டு வச்சிருந்தோம். பிளான் பண்ணி தான் 4 மந்த்ஸ்க்கு முன்னாடியே வந்து பிளான் ஆரம்பிச்சிட்டோம். பில்டிங்கோட ப்ளூ பிரிண்ட்ல இருந்து எல்லாமே சேகரிச்சிட்டதுக்கு அப்புறமா தான் இன்னைக்கு வந்து ஹைஜாக் பண்ணிருக்கோன்ற போல ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருமா. லைவ் எல்லாம் போயிட்டதுக்கு லீடரான வீடை கண்டுபிடிச்சிருவாங்க. போலீஸ் எல்லாம் வந்து அந்த லீடர் யாருன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் கேதர் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால அதுக்கப்புறமா அந்த லீடர் வீட்டுக்கு போய் எதனா செக் பண்ணா என்ன எதுக்காக வந்து ஹைஜாக் எல்லா உண்மையே தெரிய வரும்னு சொல்லிட்டு அவனோட வீட்டுக்கும் போயிடுறாங்க. போயிட்டு பார்த்தா அந்த லீடரோட அம்மா வந்து இறந்து போயிட்டு இருக்காங்க. போய் பார்த்தா அந்த லீடரோட அம்மா இறந்து போயிட்டு இருக்காங்க. அந்த லீடர் அவனோட அம்மா வந்து சாகிறதுக்கு அந்த லீடர் தான் வந்து கொலை பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த போலீஸை டிசைட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா ஸ்கூல்ல இருக்கிற கிறிஸுக்கும் வந்து இது போல வெளியெல்லாம் போலீஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனும் கண்ணாப்பின்னான் சொல்றான். இதெல்லாம் வந்து போலீஸும் பார்த்துட்டு அந்த ஸ்கூல்ல வரக்கூடிய பிளானை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு அவங்களும் வந்து வெளியவே இருக்காங்க. ஜோயி அந்த ஸ்கூல்லயே இருக்கிறதுனால யாருக்குமே தெரியாம அந்த ஹைஜாக் பண்ணவங்களுக்கே தெரியாம சில ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் காப்பாத்தி வெளியே அனுப்ப இவ்வளவோ ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம ஜோயோட அப்பாவோ டாடு என்ன பண்றாருன்னா நம்ம ஜோயி வந்து ஸ்கூல்ல வந்து ஹைஜாக் பண்ணவங்க கிட்ட மாட்டிக்கிட்டான்னு சொல்லிட்டு அவங்களை எப்படியாச்சும் சாகடிக்கணும்னு சொல்லிட்டு ஜோயோட அப்பா வந்து ஒரு ஸ்னைப்பரா இருப்பார்ல அதனால வந்து எப்படியாச்சும் சாகடிக்கணும்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு கொஞ்சம் தொலைவுலயே ஸ்னைப்பிங்க போட்டு அவர் ஒரு இடத்துல படுத்துக்கிறாரு. படுத்ததுக்கு அப்புறமா அந்த லீடர் வந்து எப்படியாச்சும் சாகடிக்கணும்னு சொல்லிட்டு அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா தான் பொண்ணான ஜோயி எப்படியாச்சும் காப்பாற்றணும் அவங்க கிட்ட இருந்துன்னு சொல்லிட்டு இவரும் வந்து அதுக்காக ரெடியா இருக்காரு. போலீஸும் என்ன பண்றாங்கன்னா டிஸ்ட்ராக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து சில கம்யூனிகேஷனை ஏற்படுத்துறாங்க. அதனால அந்த லீடரும் அவங்க கேங்ல இருந்த எல்லாருமே வந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஜோயும் வந்து லீவிஸை பாத்துறாங்க. லீவிஸ் எல்லாம் பாத்துட்டதுக்கு அப்புறமா இவங்க வச்சுட்டு இருந்த வெப்பனையும் வந்து யாருக்குமே தெரியாம எடுத்துட்டதுக்கு அப்புறமா இவங்க வந்து எடுத்து ஃபைட் பண்ணலாம் சொல்லிட்டு நம்ம ஜோயும் லீவிஸும் முடிவு பண்ணிட்டு ஃபைட் பண்றாங்க. அந்த ஃபைட் பண்ணதுல அந்த ஹைஜாக் பண்ண ஒரு கும்பல்ல இருந்து நம்ம கிறிஸ்த வந்து சாகடிச்சிடறாங்க. லீவிஸ்க்கும் குண்டடி பட்டதுனால அவருக்கும் வந்து காயம் ஏற்பட்டிருக்கு. அவரும் உயிருக்கு போராடுற நிலையில ஒரு இடத்துல இருக்காங்க. இதெல்லாம் வந்து ஜோயும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கும் தெரியாம நம்ம லீவிஸை காப்பாத்தி எடுத்துட்டு வந்து ஒரு சேஃபா இடத்துல உட்காந்துட்டு வச்சதுக்கு அப்புறமா தான் இந்த டைம்ல நம்ம லீவிஸ் வந்து ஜோயிக்கு ப்ரொபோஸ் பண்றாரு. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் உங்ககிட்ட வந்து பழகிட்டு இருக்கேன். உன்னை வந்து சின்ன வயசுல இருந்தே எனக்கு பிடிக்கும், அதனாலதான் உன் கூடவே இருக்குன்ற போல நிறைய டைலாக் எல்லாம் எடுத்து விடுறாரு. இதெல்லாம் பாட்டு இதெல்லாம் கேட்டு நம்ம ஜோயும் என்ன பண்றாருன்னா நம்ம லீவிஸை கிஸ் பண்ணிட்டு அங்கே வந்து இவங்க ரெண்டு பேரும் லவ் ப்ரொபோஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மற்றவங்களை எல்லாருமே காப்பாத்தி ஆகணும், இங்கேயே வந்து ஹைஜாக் பண்ணவங்களை எல்லாருமே சாகடிக்கணும்னு சொல்லிட்டு ஜோயோ வந்து இதுக்கப்புறமா வந்து ஒரு இடத்துல போயிட்டு இருக்க சொல்ல கிறிஸ் வந்து உயிரோடு வந்துடுறான். அவனுக்கு வந்து அடியே பட்டிருக்காது, அடிபட்டு இருந்தாலும் உயிர் இருக்கும். உயிர் இருந்ததுனால ஜோயி எப்படியாச்சும் சாகடிக்கணும்னு சொல்லிட்டு அவனும் வந்து கிறிஸ்க்கு அவனும் வந்து நம்ம ஜோயி கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேலே ஜோயி வந்து கொலை பண்ண வர சொல்ல ஒரு ஜன்னல இருந்து குண்டடிப்பட்டு அந்த இடத்துலயே வந்து நம்ம கிறிஸ் வந்து இறந்து போயிடுவான். இதெல்லாம் வந்து குண்டடி எப்படி பட்டிருக்கோம்னா நம்ம ஜோயோட அப்பா வந்து ஸ்னைப்பர் வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காருல்ல, அந்த ஸ்னைப்பிங்ல மாட்டி தான் நம்ம கிறிஸ் வந்து இறந்து போயிட்டு இருப்பான். இதுக்கப்புறமா அந்த ஸ்கூல்லே வந்து ஒரு பாம்ப் செட் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த ஐஜா கும்பல. இந்த ஸ்கூல்லே வந்து வெடிச்சு சதனும், இங்க இருக்கிறவங்க எல்லாருமே இறந்து போகணும்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. அதனால பாம்பும் வெடிச்சிருப்பாங்க ஒரு கார்ல. இவங்க வந்த கார்லயே அந்த பேஸ்மெண்ட்ல ஒரு கார் வச்சுட்டு இருப்பாங்க, அந்த கார்ல தான் பாம்பு இருக்கும். அந்த பாம்பு வெடிச்சிருந்தா அந்த ஸ்கூலே வந்துச்சுன்னா அந்த எக்ஸ்ப்ளோஷன்லயே அந்த ஸ்கூல வந்து இடிஞ்சு தரமாட்டமாயிடும், அங்க இருக்கிறவங்க எல்லாம் இறந்து போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த பிளான் பண்ணி வச்சிருப்பான் அந்த லீடரு.
அதுக்கப்புறமா கிறிஸ்டி வந்து எப்படி செத்துட்டாருன்னு சொல்லிட்டு ஜன்னல்ல இருந்து பார்க்க சொல்ல அவங்க அப்பா தான் காப்பாத்திருப்பாங்கன்னு சொல்லி ஜன்னல பார்க்க சொல்லதான் நம்ம ஜோயோட அப்பா தான் ஹெல்ப் பண்ணிருப்பாருன்னு சொல்லிட்டு ஜோயிக்கும் புரிய வருது. ஜோயோட அப்பா வந்து அங்க இருக்கிற போலீஸ்ல வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்க, ஏன்னா ஸ்கூல் பக்கத்திலேயே இவ்வளவு போலீஸ் இருக்கும். ஜோயோட அப்பா வந்து ஸ்னைப்பர் எல்லாம் வச்சுட்டு சுட்டுட்டு இருக்காரு. இதெல்லாம் பாத்துட்டு இருந்தா நம்ம போலீஸுக்கும் சந்தேகம் ஏற்பட்டா அவர் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. அந்த வண்டியில இந்த பாம வந்து எப்படியாச்சும் ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த வண்டியில இந்த காரை வந்து எடுத்துட்டு போவாங்க. அந்த வண்டியிலேயே வந்து ட்ரிஸ்டின் இருப்பான், அந்த லீடர், அந்த ஹைஜாக் பண்ணவங்கள லீடர் வந்து எப்படியா நம்ம ஜோயி அடிச்சு போட்டா அந்த பாமோட சேர்த்து அந்த ட்ரிஸ்டியனும் வந்து வெடிஞ்சு போகணும்னு சொல்லிட்டு அந்த கார்லயே உள்ள வந்து வச்சுட்டு இருக்காங்க. வச்சுட்டதுக்கு அப்புறமா அந்த காரை ஓட்டிட்டு வருது. வெளியே நிப்பாட்ட சொல்ல நம்ம ஜோயி வந்து வெளியே எகிரி குச்சிருவாங்க. அந்த காரை வந்து அந்த பாம் பிளாஸ்ட்ல யாருக்கும் சேதப்படாம அந்த காரும் வந்து வெடிஞ்சிருது. அந்த பாமை வந்து தடுத்துட்டு நம்ம ஜோயிக்கும் வந்து அப்பதான் நிம்மதியா இருக்கு. இதெல்லாம் பாத்துட்டு இருந்த போலீஸும் வந்து ஜோயி தான் வந்து ஹைஜாக் பண்ணிருப்பாருன்னு சொல்லிட்டு தவறுதெல்லாம் வந்து நம்ம ஜோயி அரெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா வந்து அந்த நம்ம ஜோயிக்கும் வந்து ஹைஜாக் பண்ணவன்ல அந்த லீடர் வந்து சாகடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் நிம்மதியே இருக்கு. அதுக்கப்புறமா நம்ம ஜோயி வந்து அங்க இருக்கிற எல்லா போலீஸையும் இன்வெஸ்டிகேட்லாம் பண்ண சொல்ல நம்ம ஜோயி வந்து ஒரு நிரபராதின்னு சொல்லிட்டு தெரிய வருது. அங்க வந்து நம்ம சீஃப் ஹெட்டான ஒரு இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாருன்னா ஜோயி கிட்ட சாரி கேட்டு ஃபில் பண்ணிட்டு இருக்காரு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம ஜோயிக்கு வந்து ரொம்பவும் பாராட்டிட்டு இருக்காரு, ஏன்னா இவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சது நம்ம ஜோயி தான், எப்படி எல்லாருமே காப்பாத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் பேசிட்டு இருக்க சொல்ல அந்த ஸ்கூல்லயே வந்து பின்னாடி பக்கம் இருந்து யாரோ ஓடுற மாதிரி இருக்கு. இதெல்லாம் பாத்துட்டு இருந்தா நம்ம ஜோயிக்கும் வந்து ஒரு டவுட் ஏற்படுது. அதனால பின்னாடி போய் பார்க்க சொல்ல அந்த ஹைஜாக் பண்ணவன்ல லீடரான ட்ரிஸ்டியன் தான் போயிட்டு இருக்கான். நம்ம ட்ரிஸ்டியன் வந்து அந்த பாம்பு பிளாஸ்ட்ல இறந்தே போயிட்டு இருக்க மாட்டான். இதெல்லாம் வந்து போலீஸ் கிட்ட எல்லாம் பேசிட்டதுக்கு அப்புறமா நம்ம ஜோயி வந்து அவங்க அப்பா வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வந்து அவங்க அப்பா கிட்ட போய் பேசலாம்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட பேசி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. லீடரை காப்பாத்திட்டோமான்னு சொல்லிட்டு அவரும் வந்து ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்க சொல்ல ஜோயி வந்து அந்த ஸ்கூல்லயே பின்னாடி பக்கம் இருந்து யாரும் தப்பிச்சு போற மாதிரி இருக்கு. அதனால வந்து யாரா இப்போ தப்பிச்சு பண்ணிடுறாங்க. அந்த இடத்துல அவனும் உயிருக்கு போராடுற நிலையில இருக்கான், அவனும் துடி துடிச்சிட்டு இருக்கான். இந்த டைம்ல நம்ம ஜோயியோட அப்பா வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு, இது போல ஒரு விலங்கையும் இது போல கொலை பண்ணிட்டதுக்கு அப்புறமாவும் இது போல ஊர்ஜிதப்படுத்திக்கிறதுக்கு ஒரு கல்லை எடுத்துட்டு வந்து அந்த தலையை வந்து நெசிக்கிடுன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. இந்த டைம்லயும் அதெல்லாம் கேட்டு நம்ம ஜோயி என்ன பண்றான்னா ஒரு கல்லை தூக்கிட்டு வந்து தலையிலேயே போடலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வரா. ஆனா வந்து அந்த திருஷ்டின் தலையில போட்டுருக்க மாட்டா, அதுக்கு பதிலாக கீழே போட்டுட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிடுவா. ஏன் வந்து நம்ம ஜோயி வந்து துடிச்சிட்டு இருக்க அந்த திருஷ்டினை கொலை பண்ணலன்னா இது போல ஸ்கூல் ஹைஜாக் பண்ண ஒரு தீவிரவாதிய நார்மலா கொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு துடி துடிச்சு சாகுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல விட்டுட்டு போயிடுப்பாங்க. இந்த இடத்துல தான் ட்ரிஸ்டின் பத்தி ஒரு உண்மை தெரிய வருது. ட்ரிஸ்டின் ஏன் இவ்வளவு மெனக்கெட்டு இந்த ஸ்கூலை வந்து ஹைஜாக் பண்ணணும், எந்த ரீசனுக்காக இந்த ஸ்கூலை வந்து ஹைஜாக் பண்ணிருக்கணும் சொல்லிட்டு காரணத்தை லாஸ்டா தான் சொல்லியிருப்பாங்க. ஹைஜாக் பண்ணிருக்கணும்னா நம்ம ட்ரிஸ்டின் வந்து ஒரு தீவிரவாதியா இருந்தாலும் நம்ம ட்ரிஸ்டின் வந்து ஒரு சைக்கோ, அதனாலதான் அவங்க அம்மாவே கொலை பண்ணிட்டு இருக்கான். ட்ரிஸ்டின் வந்து ஒரு தீவிரவாதியா இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபேம் கிடைக்கணும், நம்ம பப்ளிசிட்டி ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியுமே நம்ம வந்து பெரிய ஆளுன்னு காட்டிக்கணும்னு சொல்லிட்டு அந்த சைக்கோ தன்மையும் அந்த தீவிரவாதி குணமும் எல்லாமே சேர்ந்து நம்ம ட்ரிஸ்டின் வந்து இந்த ஸ்கூலை வந்து ஹைஜாக் பண்ண வைக்க காரணமா இருக்கு. அதனாலதான் வந்து தனி நபரா அந்த ட்ரிஸ்டின் வந்து ஹைஜாக் பண்ண முடியாதுன்றதுனாலதான் அவங்க ஃப்ரெண்டான ஆனாவையும் கிறிஸ்டினையும் கூட்டு சேர்த்து இந்த ஸ்கூலை வந்து ஹைஜாக் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு லாஸ்டாதான் இந்த விஷயத்தை எல்லாமே தெரியப்படுத்தி இருப்பாங்க. இங்கே நம்ம ஜோயிக்கும் வந்து ஒரு மன நிம்மதி ஏற்படுது, ஏன்னா அவங்க அம்மா வந்து லாஸ்டா சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க இதே போல யாருன்னா வந்து துன்பத்தில் இருக்க சொல்ல காப்பாத்துன்னு சொல்லிட்டு அந்த கடமையை வந்து நம்ம ஜோயி வந்து எல்லாரையும் காப்பாத்திட்ட கடமையில நம்ம ஜோயி அந்த இடத்த விட்டு சிரிச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. இதோட இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. இதே போல இருக்க மூவிலாம் பார்க்கணும்னு நினைச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.